திருப்பூரில் வீட்டு பாடத்தை தவறாக எழுதி சென்ற 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவனுக்கு மெழுகுவத்தியால் சூடு வைத்த தனியார் பள்ளி ஆசிரியை கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் பாப்பநாயக்கன் பாலத்தைச் சேர்ந்த பனியன் பிரிண்டிங் பட்டறை தொழிலாளியின் 9 வயது மகன் கோல்டன் நகரில் உள்ள பாரத் தனியார் தொடக்கப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறான். இந்த நிலையில் நேற்று காலை வழக்கம் போல் பள்ளிக்கு செல்ல மாணவன் தயாரான போது அவனின் இரு கைகளிலும் தீக்காயம் இருந்ததை பெற்றோர் கவனித்தனர். இதுகுறித்து அவனிடம் கேட்டபோது பள்ளி ஆசிரியை தன்னை மெழுகுபர்த்தியால் சூடு வைத்ததாக பெற்றோரிடம் கூறியுள்ளான். புகாரின் பேரில் காவல்துறை ஆய்வாளர் விநாயகம் இதுகுறித்து விசாரணை நடத்தினார். விசாரணையில் பள்ளியில் 4ஆம் வகுப்பு ஆசிரியாக உள்ள ரம்யா அந்த மாணவனுக்கு வீட்டுப்பாடம் கொடுத்துள்ளார். ஆனால் மாணவன் வீட்டுப்பாடத்தை தவறாக எழுதி கொண்டு நேற்று முன்தினம் பள்ளிக்கு சென்றுள்ளான். அப்போது வகுப்பறையில் நோட்டுகளை வாங்கி பார்த்த ரம்யா கோபத்தில் மெழுகுபத்தியை பற்ற வைத்து உருகிய மெழுகை மாணவனின் கைகளில் ஊற்றி சூடு வைத்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மாணவனின் தந்தை அளித்த புகாரின் பேரில் திருப்பூர் வடக்கு காவல்துறையினர் ஆசிரியை ரம்யா மீது சிறுவர்களை துன்புறுத்துதல் பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நேற்று இரவு அவரை கைது செய்தனர். ரம்யா அந்த பள்ளி தாளாளரின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது.